நல்ல கலெக்ஷனு, ரேட்டும் கம்மியாகவும் இருக்கு. எல்லா செக்ஷனுமே நல்லா ஹேண்டில் பண்றாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. எங்களுக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்கு. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பின்னடைவு தான் இது சந்திக்கும். மக்கள் மத்தியில் இப்ப மக்கள் ஏகபித்த கோபத்தில் இருக்கிறார்கள். இது இந்த ஆட்சியாளருக்கு தெரியவில்லைன்னு நான் நினைக்கிறேன். விலைவாசி விசம்போல் ஏறி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் சொல்லுவத வாதங்களை அவர்கள் முடக்க பார்க்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதையும் எடுத்து சுவைக்க முடியவில்லை. ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலத்தால் இதை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். ஊடக பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு அவர்கள் நாட்டில் என்ன நடக்குது என்பதை வெட்ட வெளிச்சமாக காமிப்பதற்கு மறுக்கிறார்கள். எந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஆட்சி விளம்பர ஆட்சியாக, விடியல் தராத ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் விரைவாக நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். மேதின கூட்டம் தொழிலாளர்கள் நிரம்பிய, கைத்தறி தொழிலாளர்கள் மற்ற அனைத்து தொழிலாளர்கள் நிரம்பிய செல்லூர் பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேதின கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலம் தொட்டு புரட்சி தலைவர் காலத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு நடத்துகிறோம். அதே மாதிரி எந்த கட்சியும் சரியாத அளவுக்கு நலிந்த தொழிலாளர்களுக்கு, தொழிலாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்களுக்கு ஆண்டுகள் தோறும் அவருடைய குடும்ப நிதியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இது எந்த இயக்கத்திலையும் இல்லை. புரட்சி தலைவர் காலம் தொட்டு, புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு, இப்போ கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் காலம் வரை கழகத்திற்கு உழைக்கின்ற உழைப்பாளர்களுக்கு உரிய நிதியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மதுரைக்கான வளர்ச்சிகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகிற ஸ்மார்ட் சிட்டி பணிகள்லாம் விரைவாக முடிக்கிறதுக்காக மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர் ஒத்துக்கொண்டு இருக்கிறார். மேலும் 2023 முடியக்கூடிய அமுறு திட்டத்தின் கீழ் புரட்சித்தலை அம்மாவுடைய காலத்தில் மாண்புமிகு எடப்பாடியார், அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் கொடுத்த 1,296 கோடி ரூபாய் செலவில் திட்டத்தில் முல்லை பெரியார் அணையில் பைப்பு மூலமாக குடிநீர் கொண்டு வந்து மதுரை மக்களுக்கு தங்குதடையின்றி நீர் வழங்குகிற திட்டம் இன்றைக்கு சரியாக நடைபெறாமல் இருக்கு, பணிகள் நடக்கவில்லை என்று நான் அவரிடத்தில் எடுத்து சொன்னேன். இனி உடனடியாக நான் ஒப்பந்தக்காரர்களிடத்தில் எடுத்து சொல்லி உடனடியாக முடிப்பதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். உரிய காலத்தில் 2023 முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று நம்ம மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நிறைவேற்றுவார் நான் கருதுகிறேன். என்றால் மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த அமர்வு திட்ட பணிகள் நடக்கவே இல்லை. அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்ட பணிகளும் நடக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். எடுத்து சொன்னதன் அடிப்படையில் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் சொல்லியிருக்கிறார்கள். பார்ப்போம், விரைவாக பார்ப்போம் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். மக்களுக்கு இந்த பணி நிறைவேறணும். இந்த குடிநீர் பிரச்சனை வந்து இந்த குடிநீர் வந்ததென்றால் முல்லை பெரியார் அணையிலிருந்து 125 MLD எடுக்கிற அந்த தண்ணீர் வந்து விட்டால் மதுரைக்கு குடிநீர் பிரச்சனை என்பதே வரலாற்றிலே ஏற்படாது. 50 ஆண்டுகளுக்கு இன்னொரு தலைமுறைக்கு இந்த குடிநீர் பிரச்சனை என்று இருக்காது. ரெண்டாவது, குடிநீரில் சாக்கடை கலக்கிற பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் புதிய இணைப்புகள். இது மட்டுமல்ல, 110,000 இணைப்புகள் கூடுதலாக இன்றைக்கு இருக்கிற இணைப்புகளை காட்டிலும் கூடுதலாக இணைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு சர்ப்ளஸாக குடிநீர் வாட்டர் அதிலிருந்து வரி 125 MLD வருகிறது. எனவே அது நிச்சயமாக மதுரை மக்களுக்கு, இன்றைக்கு 20 லட்சம் மக்கள் வாழ்கிறார்னா இன்னும் 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்படும் வரை இந்த குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாது. நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் இதை வந்து மறுக்கிறார் நான் நினைக்கிறேன். பாரத பிரதமர் அவர் இன்னைக்கு இருக்கிற மற்ற மாநிலங்கள்லாம் இன்னைக்கு குறிப்பாக எடுத்துங்க, கர்நாடகா பக்கத்து மாநிலம், கர்நாடகத்தில் நம்மளை காட்டில் ஒரு டீசலுக்கு 8 ரூபா 10 ரூபா குறைவு. இன்னைக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்லாம் இருக்கிற லாரியெல்லாம் அங்கே போய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, பெட்ரோல் டீசலை பிடிக்கிறாங்க. அந்த மாநிலத்துக்கு இருக்கிற ஏன் வருவாய், அதே மாதிரி இந்த மாநிலம் ஏன் செய்யக்கூடாது தமிழகம்? ஆனால் அதை விட்டு விட்டு பிரதமரை வந்து மறைமுகமாக தாக்க பார்க்குறார். இது ஒரு மாநில அரசுடைய முதல்வர், மாநில மக்கள் பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்திருக்க மக்களுக்கு இது சரியானதல்ல. மத்திய அரசோடு இன்றைக்கு எதிர்ப்பு நோக்கத்தோடு நடப்பது சரியல்ல. பிரதமர் அவர்கள் சொல்கிறார் என்றால் அதில் காரண கருத்தா இல்லாமல் சொல்ல மாட்டார். எனவே நமக்கு எக்ஸாம்பிள், கர்நாடக மாநிலத்திலேயே பெட்ரோல் டீசல் நம்ம மாநிலத்தை காட்டிலும் குறைவாக இருக்கிறது. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் குறைவாக இருக்கிறது.
இப்படி அருகாமையில் இருக்கிற மாநிலங்கள் குறைவாக இருக்கும்போது ஏன் தமிழகம் மட்டும் குறைக்க மறுக்கிறது என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற இன்றைக்கு கேள்வி. சந்தோஷம், புரட்சித்தலை புரட்சித்தலை அம்மா அவருடைய வழியில் கழகத்தை வழி நடத்துகிற கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய மேலான ஆணைக்கிணங்க மீண்டும் மாவட்ட கழகத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். வட்டக்கழகம், பகுதி கழகம், மாவட்ட கழகத்திற்கு, அதே மாதிரி கிராமப்புறங்கள்லையும் பேரூராட்சிக்கும் ஊராட்சி பகுதிக்கும் தேர்தல் நடந்திருக்கிறது. நிறைவாக மாவட்ட செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடந்து இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றையிலிருந்து அம்மாவுடைய இயக்கத்திற்கு மீண்டும் புதிதாக ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றால் எந்த சுறுசுறுப்போடு பணியாற்றுவாரோ அதே சுறுசுறுப்போடு கழக வளர்ச்சிக்காகவும் கழகுடைய கொள்கைக்காகவும் இந்த இயக்கத்தில் உழைக்கிறவர்களை முன்னிலை கொடுத்துவதற்கும் திறமை உள்ளவர்களை கழகத்திற்கு அறிமுகப்படுத்துவதிலும் நிச்சயமாக நான் முன்னிருப்பேன். கழகத்துக்கு விசுவாசமாக உழைக்கிற யாராக இருந்தாலும் அவர் எந்த சமுதாயம் பணக்காரர் ஏழை என்று பாகுபாடு பார்க்காமல் இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக மதுரையில் திறமையை அவருடைய உழைப்பை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்திக் கொள்ளும். உரிய நேரத்தில் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரிடத்தில் சொல்லி அவர் உரிய பதவிகளை நான் பெற்றுத்தருவேன் என்பதை இந்த நேரத்தில் சபதமாக ஏற்றுக்கொள்கிறேன். 2001 அம்மா என்னை மாவட்ட செயலராக என்னை நியமனம் செய்தார்கள். இடையிலே மாற்றங்கள் ஏற்பட்டால் திரும்ப எனக்கு தொடர்ந்து அம்மா அவர்கள் நீ தான் இந்த மாவட்ட செயலாளர் பதவியை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலிருந்து தொடர்ந்து இப்பொழுது கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய மேலான ஆணைக்கிணங்க மீண்டும் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றது மற்றற்ற மகிழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா நேரத்திலையும் போடுவாங்க, எப்பவுமே இயக்கத்தில் எல்லா நேரங்களிலையும் கழகத்திற்கு கழகத்தில் இருக்கிறவர்கள் யார் வேணாலும் யாரும் போட்டியிடலாம். அது தேர்ந்தெடுக்கிறது கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழகத்துடைய முன்னோடிகள் யாரை தேர்ந்தெடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் போட்டியிடுவதை நான் பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை. கழக வளர்ச்சியை மாவுடைய பொறுத்தளவுக்கு கழகம்தான் பெரியது என்பதின் அடிப்படையில் உழைத்து கொண்டு இருக்கிறேன். எனவே அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. யார் போட்டியிடலாம் இல்லை, ஏன்னா ஜனநாயக கட்சி, அது அதிமுகவில் யார் வேணாலும் போட்டியிடலாம். இது திமுக கிடையாது.